ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய ஓம் அஞ்ஞானத்திமிராந்தஞ்சனாய சூருன்மேழித்தமேன்தஸ்மீகுருவே நம நமோ ஓம் விஷ்ணுபாய கிருஷ்ணபிரதாயலே ஸ்ரீமதே ஜயபதாமிநாமி நம ஆச்சாரியபதாய் நித்தாயிருப்பதாயி ಗೌರಗದ ದಾಮದಾಯ ನಗರಗರಮತಾರಿಣೆ ನಮ ಓಂ ವಿಷ್ಣುಪದಾಯ ಕೃಷ್ಣಪ್ರಸ್ಥಾಯ ಬೋಧಲೆ ಶ್ರೀಮದೆ ಭಕ್ತಿ ವೇದಾಂತಸ್ವಾಮಿ ನಿಧಿ ನಾಮಿನೇ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ ದೇಶ ತಾರಿಣೆ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈದ ಗದಾತಾರ ಭಕ್ತ ಗೌರಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் பதம் பதினொன்று அயனேஷு சர்வோயா பாகம் அபஸிதாக பீஷ்மம் ஏவாபி ரூபேவஹி ட்ரான்ஸ்லேஷன் படை அணிவகுப்பின் முக்கியமான போர்முனை நிலைகளில் இருந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் பாட்டனார் பீஷ்மருக்கு பாதுகாப்பு கொடுப்பீர்களாக ஜெய்சில பிரபாத் பீஷ்மரது ஆற்றல்களை புகழ்ந்த துரியோதனன் தான் பிறரை அவ்வளவு முக்கியமற்றவராக கருதுவதாக அவர்கள் எண்ணி விடுவார்களோ என்று கருதி தனது வழக்கமான இராஜதந்திர பாணியில் மேற்கண்டவாறு கூறி நிலைமையை சரிகட்ட முயன்றார் பீஷ்மர் ஐயமின்றி சிறந்த போர் வீரரே ஆனாலும் அவரது முதிய வயதை கருதி எல்லோ எல்லா கோணங்களில் இருந்தும் அவரது பாதுகாப்பை ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்கிறார் துரியோதனன் துரியோதனன் போரில் ஈடுபட்டு ஒரு புறத்தில் அதிக கவனம் செலுத்துவதை எதிரிகள் பயன்படுத்தி கொண்டு விடலாம் என்று துரியோதனன் நினைக்கிறார் எனவே மற்ற பெரு வீரர்களும் தங்களது இடத்தை விட்டு நகர்ந்து வியூகத்தை எதிரிகள் உடைக்குமாறு செய்ய வழிவிட்டு விடலாகாது என்று துரியோதனன் எச்சரித்தார் குரு வம்சத்தினரின் வெற்றி பீஷ்மரையே சார்ந்திருந்தது என்பதை துரியோதனன் ஐயமற உணர்ந்திருந்தார் பெரும் தலைவர்கள் பலர் கூடிய அவையில் உடைகளை கலைந்து நிர்வாணமாகும்படியாக அர்ஜுனன் மனைவி திரௌபதி பலவந்தப்படுத்தப்பட்டு ஆதரவற்ற நிலையில் நீதிக்காக அவர்களிடம் முறையிட்டபோது பீஷ்மரும் துரோணரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்ததால் போரில் அவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பை பற்றி துரியோதனனுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது இந்த இரு போர் தலைவர்களும் பாண்டவர்களிடம் ஒருவிதமான பாசம் வைத்திருந்த போதிலும் போட்டிகளின் போது வழக்கமாக இருந்தபடி அவர்கள் தங்கள் பாசத்தை எல்லாம் துறந்து விடுவார்கள் என்று துரியோதனன் எதிர்பார்த்தார் ஹரே கிருஷ்ணா தட்ஸ் த எண்ட் ஆஃப் த பர்பட் ஹரே கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் பிரபுபாதா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம கவனித்து பார்த்தா துரியோதனனுடைய தீய குணங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் துரியோதனன் ஒரு சிறந்த ராஜதந்திரி அதனால் எல்லா ரதப்போர் போர் வீரர்களையுமே போரில் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி கனிவாக துரியோதனன் எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறார் ஆனால் துரியோதனனுடைய உள்ளம் தூய்மையானதாக இல்லை கோபத்தாலும் பொறாமையாலும் பேராசையாலும் அகங்காரத்தாலும் துரியோதனனுடைய மனசு நிறைஞ்சிருந்தது சிறந்த அரசியல்வாதி துரியோதனன் ஆனால் துரியோதனனுடைய நோக்கம் தூய்மை இல்லாதது துரியோதனன் அலங்கரிக்கப்பட்ட இரத்தினங்களால் ஆன ஒரு நாகத்தைப் போல துரியோதனன் சிறந்த ராஜதந்திரியாகவும் சிறந்த பேச்சாளனாகவும் இருந்தாலுமே அவர் துரியோதனன் ஒரு அதர்மி இங்க ரத்தினங்கள் வந்து அழகு ஆனா நாகம் அப்படிங்கிறது ஆபத்து நிறைஞ்சது அது மாதிரி வார்த்தை ஜாலங்கள் நிறைஞ்ச துரியோதனன் நாகத்தை போல இங்க பிரபுபாதாவால் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறாரு அதர்மிகள் கூட வார்த்தை ஜாலத்தால் பேசுவாங்க பொய்ய கூட உண்மை போல ரொம்ப அலங்காரமாக பேசுவாங்க இது எல்லாமே கலியுகத்தினுடைய குணங்கள் துரியோதனன் கலியுகத்தினுடைய குணங்களால் ஆன அதர்மி அதுதான் இந்த வர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்